எண்ணெய் கொள்வனவில் பாரிய ஊழல் மோசடி, ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. கோதுமை மாவின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. வேகமாக குறையும் விலை, வாகனம் வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். உச்சம் தொடவுள்ள பானின் விலை, வெளிவந்தது புதிய அறிவிப்பு. எண்ணெய் கொள்வனவு தொடர்பில் பாரிய ஊழல் மோசடி இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலும் குற்றப்புலனாய்வு பிரிவிலும் முறைப்பாடுகளை தாக்கல் செய்யவுள்ளதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம், ரஷ்யாவிலிருந்து கொள்வனவு செய்யப்படும் ஒரு பீப்பா எண்ணெய்க்கு 90 முதல் 95 டாலர்கள் வழங்கப்படுகிறது. எனினும் 68 டாலர்களுக்கு பீப்பா ஒன்றை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மசகு எண்ணெய் இறக்குமதிக்காக 190 மில்லியன் டாலர் செலவிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து 80 மெட்ரிக் டன் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் மட்டுமே உற்பத்தி செய்ய முடிந்துள்ளது என்றும் இதன்போது தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் கோதுமை மாவின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சிற்றுடிஞ்சாலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது கோதுமை மாவுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்ற நிலையில் அதன் விலை மேலும் அதிகரிக்கும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சந்தையில் தற்போது கோதுமை மாவிலை 1 410 முதல் 420 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு காரணமாக பல சிற்றுண்ணிச்சாலைகள் மூடப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் சுமார் 2000 வெதுப்பக உற்பத்தி நிறுவனங்கள் கோதுமை மாவிலை அதிகரிப்பு மற்றும் தட்டுப்பாடு காரணமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் குறிப்பிட்ட சில வாகனங்களின் விலைகள் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரசாத் குலதுங்கோ தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியல் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வட்டி விகித அதிகரிப்பு மற்றும் வாகன உதிரி பாகங்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக சில வாகனங்கள் சந்தையில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன்படி சுசுகி வேகன், டொயோட்டோ பேசோ, டொயோட்டோ விட்ஸ், டொயோட்டோ எக்ஸியோ, டொயோட்டோ பிரேமியோ, டொயோட்டோ ரேஸ், சிஎச்ஆர், வெசல், கிரேஸ் போன்ற கார்கள் சந்தையில் குறைந்த விலைக்கு விற்பனையாவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருட இறுதிக்குள் வாகனங்கள் நாட்டிற்குள் உத்தியோகபூர்வமான முறையில் இறக்குமதியாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் இதன்போது தெரிவித்துள்ளார். பான் ஒரு ராத்தலை 500 ரூபாவிற்கு விற்பனை செய்வதற்கு வெதுப்பக உரிமையாளர்கள் நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் என இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் வரியற வீடுகள் அதிகரிப்பு மற்றும் கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு ஆகியனவற்றை அடிப்படையாக கொண்டு நோக்கும்போது அவ்வாறான விலையில் பானை விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். எண்ணெய் கொள்வனவில் பாரிய ஊழல் மோசடி, ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. கோதுமை மாவின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. வேகமாக குறையும் விலை, வாகனம் வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். உச்சம் தொடவுள்ள பானின் விலை, வெளிவந்தது புதிய அறிவிப்பு.